அதுக்கும் ஒரு வழி யோசிச்சு வச்சிருக்கேன் மச்சான். அதுபடியே நம்ம கொல்ல வேண்டிய இலக்கு வெண்ணிலா இல்ல முத்தரச. என்ன மச்சான், என்ன உளறீங்க? உளறல, சரியாத்தான் சொல்றேன். முத்தரசனை கொல்ல ஆளுங்களை ரெடி பண்ணிட்டு அந்த தகவல் வெண்ணிலாவுக்கு போற மாதிரி செட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அவ முத்தரசனை காப்பாத்துறதுக்கு ஓடி ஓடி வருவா. அவளை காலி பண்ணிட்டு கும்பல்ல ஓடிட சொல்லிடணும், இல்ல சரணடைய சொல்லிடணும். பாக்குறவங்க பார்வைக்கு வெண்ணிலாவை குறி வச்சு நடந்த கொலை மாதிரியே தெரியாது. பழிய தூக்கி போடதா அந்த தென்னரசு இருக்கானே மச்சான், ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா இதுல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? பிரச்சனை வந்தா பழிய நான் ஏத்துக்கிட்டு உள்ள போறேன். நம்ம சுயதாக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா? நீங்க நேரா வாங்க, நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம். முழு எபிசோடையும் Z5 காணுங்கள். ஏமா, உன்னோட டெஸ்ட் தான் முடிஞ்சதுன்னு சொன்னனே, ரிப்போர்ட் எல்லாம் ஈவினிங் தான் கிடைக்கும். இல்ல, சண்முக அண்ணாக்காக வெயிட் பண்றேன், இங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும். சரிம்மா. பெரிய ஹாஸ்பிடல் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லிருக்காரு. ஹாஸ்பிடல் வண்டியிலேயே போலா, வா கிளம்பு. இல்ல, இப்பதான் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அந்த அக்கா சொன்னாங்க. இங்க பாருமா, டாக்டரே நேர்ல கூப்பிட்டு சொல்லிருக்காரு. அப்புறம் உன் இஷ்டம். ஆமா, உன் பேர் வெண்ணிலா தானே? ஆமா அண்ணே. உன்னோட பேரை தான் டாக்டர் சொன்னாரு. வாமா, வந்து வண்டியில ஏறு, வண்டி வெயிட்டிங். ஹாஸ்பத்திரி வண்டியில போறதும் நல்லதுதான், அப்பதான் அந்த ஆள் கண்ணுல படாம தப்பிக்கலாம். என்னமா யோசிக்கிற? இல்லண்ணே, போலாம். சரி வா. சரியா? சரிப்பா, சரி சரி. என்ன சாரதா, என்ன சொல்றான்? சண்முகத்தோட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம், இப்ப வந்துருவான்னு சொல்லுச்சு. ஆண்டவா,
கூப்பிடுறேன். சொல்லு முத்து, என்னாச்சு சண்முகம்? ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் லேட் ஆயிடுச்சா? ஆ முடிஞ்சு மாப்ள. சரி, நீ ஒன்னு பண்ணு, வெனிலாக்கு எடுக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் கரெக்டா எடுத்தாச்சு இல்ல? இப்ப அந்த டெஸ்டோட ரிப்போர்ட் எல்லாம் சீக்கிரமா வேணும்னு சொல்லு. அப்புறம் நீயே கொண்டு போய் வெனிலாவை போய் வீட்டுல விட்டுரு, சரியா? ஏன் வெனிலா கிளம்பி வீட்டுக்கு போயிடுச்சு மாப்ள? அது அங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிருக்குமே. போய் ரொம்ப நேரம் ஆச்சா? அவ இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அவங்க அம்மா இப்பதானே போன் பண்ணி சொன்னாங்க. அப்படியா? சரி சரி, இரு, நான் வேணா ஆஸ்பத்திரி போய் ஒரு ரெண்டு பார்த்து வந்துருவா. சரி. கார்த்திக், கார்த்திக் அண்ணா, வெனில இன்னும் வீடு பேசிடலையா? என்னாச்சு தெரியல, போய் பார்த்துட்டு வந்துடலவா. சரிங்க, நான் போயிட்டு வந்துடுச்சு. சரிப்பா. ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆவறது? பெரிய பிரச்சனையெல்லாம் ஆயிடும். வேற வழி இல்லக்கா. அவ துரை என்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததை எல்லாத்தையும் கேட்டு. அவ வாய திறந்தா நம்ம எல்லாருமே முத்தரசன் கிட்ட மாட்டிக்குவோம். அதனாலதான் அவளை முடிக்க சொல்லிட்டேன். என்னப்பா எல்லா இடமும் பாத்தீங்களா? காணலையா? ஏன்பா, உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? அப்படி தகவல் கிடைக்கலங்கய்யா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? ஏய், நல்லா சுத்தி முத்தி பாருங்கய்யா, அந்த பக்கத்துல எல்லாம் பாத்தீங்களா? ஏயா, அந்த பக்கம் ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஐயா, எங்க இருந்து அடி வெளில கிடைக்கலையா? ஐயா, எனக்கு என்ன தோணுதுன்னா, சுவேதாவோட அப்பனையும் மாமனையும் புடிச்சு வச்சு விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கியா? அவர் சொல்றது சரிதான், எல்லாரும் போய் கேட்டா பதில் சொல்லித்தானே ஆகணும். உண்மை சொல்லித்தானே ஆகணும். அது யாருப்பா வர்றது? எனக்கே தெரியும். சும்மா நடிக்காதியா? என்னங்க நீங்க, ஊரே கூடி வந்து வெண்ணிலா மேல சிறு கீறல் விழுந்தா கூட அவ்வளவுதான் சொல்லும் போது நான் எப்படிங்க வெண்ணிலாவுக்கு கெடுதல் நினைப்பேன்? இதை பாருங்க, நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். எனக்கு என் பொண்ணு தப்பு செய்யாதன்னு நிரூபிச்சு வெளியே வந்தா போதும், அவளை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே போயிருவோம். ஐயா, சும்மா பேசி குழப்ப பாக்காதீங்க. வெண்ணிலா எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்பி வர்ற வரைக்கும் உங்களை நாங்க விடுறதா இல்லங்க. வாங்க உள்ள, வாங்க. சொல்றது கேளுங்க, நான் நடக்குதுங்க, தெரிஞ்சாகணும். போங்க உள்ள. ஏங்க விடுங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? வாங்க எல்லாரும். ஏங்க, உண்மையாவே எனக்கு உண்மை தெரியாதுங்க. இந்த ஆளை விடக்கூடாது. கேளுங்க, எங்களை விட்டுருக்கு. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? போன வைங்க உள்ள. ஆமா, போன உள்ள வைங்க. அட வைங்கனா? வைங்கங்கறல்ல, உள்ள வைங்க. போன வைங்கன்றோம்ல. ஏமா, வெளியில பாத்தீங்களா? பாக்கலப்பா. நீ பாத்தியா கண்ணா? தெரியாதுனா. Thank you.
சும்மா தாயே தவிக்கிறதும் பொண்ணு வெண்ணில அவளை காப்பாத்துறதுக்காக நானும் தவிக்கிறேன். உனக்கு எங்களை மாத்தி இறக்க வரலையா? நாங்க எப்பவுமே கடலுக்காக பிறந்தவங்க தானா? எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நான் எழுந்த சக்தி எல்லாம் கூட வெண்ணில அவ காப்பாத்தணும். சாமியே உன்னை காட்டி கொடுத்துருச்சு பாத்தியா? தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? நீ எங்கேயும் ஓட முடியாது, உன்னை சாகடிக்காம ஓட மாட்டேன்.
டேய் என்னடாச்சு உன் புண்டாட்டி எதுக்கு ஸ்வேதாவோட அப்பாட்ட ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கா டேய் சொல்றா வெள்ள போயிட்டீங்களா சார் நீங்க கொடுத்ததை விட 100 மடங்கு ஜாஸ்தியா கொடுத்துருக்காங்க நானும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது அதான் சரின்ட்டேன் நீங்க கொடுத்த பணத்துக்கு மேல நிறையவே உழைச்சாச்சு இந்த வெண்ணில பாவம்டா நானும் தான் சார் ரொம்ப பாவம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பதினாறு நாளைக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்றாங்க இவன் அவங்க பக்கம் செஞ்சிட்டான் இப்ப வெண்ணிலாவோட கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம் தெரியலையே வேலை 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 ஸ்வேதா 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 யூ மே ப்ரோசீட் எஸ் யுவர் ஆனர் வணக்கம் யுவரானர் இந்த வழக்குல நான் ஸ்வேதா சார்பா ஆஜராயிருக்கேன் சார் என்னமோ அந்த அம்மா வக்கீலே வேண்டான்னு சொன்னாங்க இல்ல சார் நான் ஆஜராகிறது அவங்களுக்கு சம்மதம் தான் என் வாதம் என்னன்னா ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆசை முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அப்படி அவங்க விரும்பின கல்யாணம் விரும்பின ஆளோட நடக்க இருக்கையில அந்த சூழல்ல தான் கட்டிங்க போற முத்தரசனோட அப்பாவ அதாவது தன்னோட வருங்கால மாமனார கொலை பண்ண ஸ்வேதாவுக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல தயவு செய்து இதை தாங்கள் கருத்தில் கொள்ள தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரான அது மட்டும் இல்லாம அவசர அவசரமா இந்த கல்யாணம் நடக்கிறப்ப வீட்டுல ஒரு சாவு விழணும்னு எந்த பொண்ணும் நினைக்க மாட்டாங்க அதனால ஸ்வேதாவின் திருமணத்தை தடுக்க திட்டமிட்டே இந்த சதி நடந்திருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது ஆகவே கொலை செய்ய முயன்று கைதான வேலுவை நான் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறேன் நீங்க தானே மிஸ்டர் வேலு அப்படிங்களா ஏன் அப்ப நீங்க வேலு இல்லையா இல்லனா இல்ல இருக்குனா இருக்கு எனக்கு இருக்கு இருக்கு யுவர் ஆனர் இவரு மாட்டிக்குவோங்கிற பயத்துல ஏதோ உளர்றாரு வேணும்னே நடிக்கிறாரு என்ன மிஸ்டர் வேலு பதில் சொல்றீங்களா இல்லையா நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க அப்பதான் நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் ஓடுற நரியில ஒரு நரி களநரி களநரி தலையில ஒரு முடி நரமுடி இத திருப்பி வேகமா சொல்லுங்க முடியல அப்ப இத சொல்றீங்களா இது யார் தச்ச சட்டை இது எங்க தாத்தா தச்ச சட்டை இத வேகமா சொல்லுங்க ஐயா சைலன்ஸ் 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 ஏய் என்ன நடிக்கிறியா பாத்தீங்களா சார் எனக்கு எதிரா பெரிய சதி நடக்குது இவன் கண்டிப்பா நல்லா இருந்துகிட்டே நடிக்கிறான் சார் ஏய் உன்ன உன்ன என்ன பண்ணுடா இல்ல இல்ல இருங்க நான் பாத்துறேன் கடவுளே தேங்க்ஸ் ஆ
யாருமா நீ? எப்படி உள்ள வந்த? இது ஜென்ஸ் பாத்ரூமா லேடிஸ் பாத்ரூம் இல்ல? வெளியில போமா? மோய், நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன். பேசுவ விடுங்க. ஏன் உண்மையை சொல்லல? ஏன்டா மாத்தி பேசுறேன்? என்ன சார் சட்டையை பிடிக்கிறீங்க, அடிக்க வரீங்க சார்? நம்ம கோர்ட்டுக்கு போகணும்ல, டைம் ஆகல. அப்ப கோர்ட்ல பேசினது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன நடந்துச்சு சார்? டேய், நீ தானடா சொன்ன. சார் என்ன சார் சொல்றீங்க? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே சார். நான் பாத்ரூம் போயிருந்தேன், அப்போ ஒரு மோகடி வந்துச்சு சார். அதனால இப்ப வரைக்கும் போலீஸுக்கு கொலையானது துரைங்கிறத மறைச்சிட்டோம். ஆனா அந்த கொலையாளியில யாரு என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அதை எடு. முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.